நான் உங்கள் சுபாகுரு. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம உடம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கக்கூடிய ஒரு காலையில் டிஃபன் சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெந்தயக்களி. அது எப்படி செய்யறது அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இந்த வெந்தயக்களி செய்யறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த இட்லி அரிசி, புழுங்கல் அரிசி, அது வந்து இதால் 1¼ கப்பு நான் எடுத்திருக்கேன். அதுக்கு வெந்தயம் தேவை. வெந்தயம் வந்து 3 டேபிள் ஸ்பூன். இது வந்து ஓவர் நைட்டு ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு நீங்கள் அப்போவே நீங்கள் கழுவி இதை ஊற வச்சுருங்க. இது ஃபுல்லாக நைட் ஃபுல்லாக ஊறினதுக்கப்புறமா காலையில் எடுத்து அந்த தண்ணியை கீழே ஊற்றிடாதீங்க. அதோடவே சேர்த்து நம்ம செஞ்சால் தான் ரொம்ப முழு சத்தும் நம்மளுக்கு கிடைக்கும். அப்புறம் கொஞ்சோண்டு உப்பு சேர்க்கணும். இது வந்து கருப்பட்டி நம்மளுக்கு தேவை. அப்புறமா நல்லெண்ணெய், இதெல்லாம் நம்மளுக்கு தேவையான பொருள். இது வந்து என்ன நம்ம செய்ய போகிறோன்னா, முதல்ல இந்த வெந்தயத்தை நம்ம மிக்சியில் போட்டு கொஞ்சம் முதல்ல அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா அரிசியையும் நம்ம போட்டு சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். வெந்தயத்தை முதல்ல கொஞ்சம் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா அரிசியையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், வெந்தயம் இந்த அளவுக்கு அரைச்சிருக்கு. இப்போ நம்ம இதோட அரிசியையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அரிசியையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணியோட சேர்த்தே ஊற்றுங்க. அப்போ தான் நல்லா அரைப்படும். இப்போ வந்து பாருங்கள், நம்ம வந்து இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துருக்கோம். இதை நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இதை நம்ம வந்து குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இதை அரைச்சி இந்த குக்கரில் இதை வச்சாச்சு. இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு அகலமான ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இது கிண்டுறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சிட்டோம். இதில் வந்து நம்ம இப்போ உப்பு போடலை, அதனால் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். இதில் உப்பு போட்டுட்டு கரெக்டாக நீங்கள் வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது அந்த அரிசியோடு சேர்த்து ஊற்றுறது எல்லாம் மொத்த கணக்கும் சேர்த்து 2.5 டம்ளருக்கு நீங்கள் ஊற்றுனீங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ இதை வந்து கை விடாமல் கிண்டணும். நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. அப்போ தான் அது வந்து கரெக்டான பக்குவத்துக்கு வரும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு ஸ்டேஜுக்கு நீங்கள் கிண்டினதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் நல்லா இப்படி சென்டரில் வலிச்சு விட்டுட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி வச்சுக்கிட்டு இந்த இதெல்லாம் நல்லா க்ளீனாக இதை வலித்து இதில் விட்டுட்டு சூடு பொறுக்க முடிஞ்சால் கையில் செய்யுங்க, இல்லை ஒரு கரண்டி வச்சுக்கோங்க. அப்புறம் இதில் கொஞ்சம் லேசாக மேலே அப்படி தண்ணியை தெளிச்சுட்டு கொஞ்சம் லேசாக தண்ணி தெளிங்க. அப்படி ஊற்றிட்டு இதை சென்டரால் இப்படி ஒரு ஓட்டை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. அதில் ஊற்றிட்டு இப்போ மூடி ஒரு 10 நிமிஷம் நம்ம இதை அப்படியே சிலிம்பில் வேக வைக்கணும். இப்போ பாருங்கள், இதை நம்ம குக்கரை இப்போ நம்ம மூடிடலாம். குக்கரை மூடி வெயிட் போட வேணாம். அப்படியே ஒரு 10 மினிட்ஸ்க்கு சிலிம் அடுப்பை நல்லா தண்ணில் புரைச்சி வச்சு சிலிம்பில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே நான் இது வந்து இப்போ வேகட்டும். 10 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். இந்த பாருங்கள், இப்போ களி 10 நிமிஷம் வெந்துருச்சு. இது இப்போ எப்படி இருக்குன்னு தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். பாருங்கள், நல்லா இருக்குது, நல்லா வெந்துருச்சு களி. இப்போ இதை வந்து எடுத்து கொஞ்சம் கீழே வச்சு கொஞ்சம் இப்படி கொஞ்சம் நல்லா இதை கிண்டுங்க சேர்த்து ஒன்றா. அப்போ தான் களி நல்லா வரும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இது இப்போ எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்படி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அந்த பிளேட்டில் முதல்ல கொஞ்சம் நல்லெண்ணெய் இப்படி தடவிட்டு
இப்படி நல்லா அந்த பிளேட் ஃபுல்லாக இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருணும். விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த களியை நம்ம எடுத்து இதில் வச்சு எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி கையில் தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு இப்படி சென்டரில் ஒரு பள்ளம் இப்படி பண்ணிவிட்டு பள்ளம் பண்ணுங்க. இப்படி பள்ளம் பண்ணிட்டு இதில் வந்து இப்போ நம்ம இந்த கருப்பட்டியை இதில் நம்ம இப்படி போடுறோம். இப்படி போட்டுட்டு இதில் சூடாக இருக்கும் போதே இந்த கருப்பட்டியை நீங்கள் போட்டிங்கன்னா அது வந்து நல்லா இலகிரும். இதோட நல்லெண்ணெய் நீங்கள் ஊற்றணும். இதில் நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா அதான் ரொம்ப நல்லது. பாருங்கள் இதுதான் நம்ம வெந்தயக்களி இவ்வளோ நல்ல சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், என்ன இன்னைக்கு வெந்தயக்களி எப்படி செய்கிறது அப்படின்றத பார்த்தோம் இல்லையா? இந்த வெந்தயக்களி வந்து சம்மரில் அடிக்கடி செய்யுங்க. அப்புறமா லேடிஸ்க்கெலாம் இந்த மாதவிடாய் நேரத்துலலாம் இந்த இதை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வைத்த வழி எல்லாம் வராது. ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரும். வெந்தயம் அதில் சேர்த்துருக்கோம். டயபிட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு கூட நம்ம கொடுக்கலாம். இந்த கருப்பட்டி இல்லாமல் கொஞ்சம் கொடுக்கணும். அது கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. மற்றபடி எப்படி செய்யறதுன்னு கட்டிட்டீங்க இல்லையா, ட்ரை பண்ணுங்கள். அப்புறமா லைக் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் தெரியப்படுத்துங்க, ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.